இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர்களின் நிருபம் 6:14 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் அவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தை நாம் உறுதியாய் விசுவாசிப்போம். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். ஆண்டவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலமாய் நடத்துகிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் கடற்கரையின் மணலத்தனையாய் உங்களையும் உங்கள் சம்பத்துக்களையும் பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.